பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ள துணிவு படத்திற்கு போட்டியாக விஜயின் வாரிசு படமும் ரிலீஸ் ஆக உள்ளது. இதனால் இரண்டு படங்களும் போட்டி போட்டு அப்டேட்டுகளை வெளியிட்டு வருகின்றன. அதன்படி கடந்த வாரம் துணிவு படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. 5.5 கோடி பார்வையாளர்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் நேற்று மாலை விஜயின் வாரிசு படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. வெளியான சில மணி நேரங்களிலேயே பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று துணிவுக்கு போட்டியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மூன்றாவதாக இந்த போட்டியில் கால் வைத்திருக்கிறார் பிரபல கால்பந்தாட்ட வீரர் இன்பநிதி. ஒருபுறம் துணிவும் வாரிசும் மோதி கொண்டிருக்கும் வேளையில் நேற்றிலிருந்து சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இன்பநிதியின் புகைப்படங்கள். நேற்று வெளியான இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் தீயாய் பரவ பலரும் அதை எடுத்து கேலி கிண்டல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கட்சிக்குள் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு தலைவலியை கொடுக்கும் அளவிற்கு உள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற போட்டோ வைரலாகி இருப்பது கட்சிக்குள் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. நமது சின்னவரின் மகன் இன்பநிதி இவ்வளவு பெரிய பையனாக வளர்ந்து விட்டாரா என்று வாயடைத்து போயிருக்கின்றன உடன்பிறப்புகள். மேலும் சமூக வலைதளத்தில் விஜய் அஜித்துக்கே டஃப் கொடுத்து வரும் இன்பநிதி தற்போது கேலி கிண்டலுக்கு உள்ளாகி வரும் வேளையில் எங்கள் சின்ன தளபதிக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கக்கூடாதா, உலகத்தில் நடக்காததை அவர் செய்து விட்டார் என மாணவரணி இளைஞரணி உடன்பிறப்புகள் பதிலடி கொடுத்து வருவதால் சமூக வலைதளத்தில் இந்த விஷயம் பேசுபொருளாக மாறியுள்ளது. முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான அந்த ஒரு நடைபயணம் வந்து அனைத்து அரசியல் தலைவர் அதெல்லாம் பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏதுவாகத்தான் இருக்குமே தவிர அது சிங்கிள் டிஜிட்ல தான் அவங்களோட சப்போர்ட் இருக்கிறது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சப்போர்ட் இருக்கிறது, அதை தாண்டி கிடையாது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுகன்னுட்டா அதிமுக தான் லீட் பண்ணணும். அலையன்ஸை வந்து தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னமும் அதிமுக திமுக இந்த ரெண்டு கூட்டணிகள் தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது நீங்கள் வந்து தனியாக நின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு 50 வருட காலத்தில் வந்து உங்களுடைய முத்திரையை பதிக்கலாம். சரி, இப்போ அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் பாஜக முடியாச்சு நான் வந்து செய்திகளில் வந்துடுறோம் அப்படி உதயநிதி அமைச்சருக்கு பின்னை போன்றவர்கள் வந்து மிக மிக விரிவாக பேசியிருக்கோம். நிச்சயமாக வந்திருக்க கூடாது. திமுக வந்து இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறது, அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெட்ட பேர் வந்து ஏற்கனவே சம்பாதிச்சு விட்டு